நடிகர் விஜயின் 68வது திரைப்படம் குட் இப்படத்தை வெங்கட்பாபு இயக்கி வருகிறார். இதில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி என்ற புதுமுக நடிகை நடிக்கிறார். மேலும் ஸ்னேஹா, லைலா, வைபவ், நிதின், சத்யா, பிரேம்ஜி, மோகன், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்து வருகிறது. இப்படத்தை ஏஜஸ் நிறுவனம் சார்பில் அர்ச்சனா கல்பாத்தி தயாரித்து வருகிறார். யுவன் சங்கர் ராஜா இப்படத்திற்கு இசையமைக்கிறார். குட் படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பூஜையுடன் சென்னையில் தொடங்கியது. இதில் நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார். அதில் ஒன்று இளமையான கதாபாத்திரம் என்பதால் அதனை டி ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்குகின்றனர். இதற்காக தளபதி விஜயை அமெரிக்கா அழைத்து சென்று பல்வேறு டெஸ்ட்களையும் எடுத்தார் வெங்கட் பிரபு. தற்போது குட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குட் படத்தில் தளபதி விஜயின் இரட்டை கதாபாத்திரம் மட்டுமின்றி பல்வேறு சர்ப்ரைஸ்களும் ஒளிந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு சர்ப்ரைஸ் தான் தற்போது கசிந்துள்ளது. அதன்படி குட் படத்தில் கேப்டன் விஜயகாந்தும் நடித்துள்ளதாக ஒரு ஆச்சரிய தகவல் ஒன்று லீக் ஆகியுள்ளது. அதன்படி அவரின் கேரக்டரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருப்பதாகவும் தளபதி விஜயும் அவரும் சேர்ந்து நடிக்கும் காட்சிகளும் படத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக கேப்டன் விஜயகாந்தின் குடும்பத்தினரிடம் அனுமதி வாங்கிதான் படக்குழு இதற்கான வேலைகளை செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் விஜயும் விஜயகாந்தும் கடைசியாக செந்தூர் பாண்டி திரைப்படத்தில் நடித்திருந்தனர். அதன் பின்னர் சுமார் 31 ஆண்டுகள் கழித்து அவர்கள் இருவரும் குட் படத்தில் இணைந்து நடித்துள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.